தீக்ஷமா தலையை வந்து கசக்காத பெட்டில் படுக்காத திருப்பி திருப்பியாக ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அரவிஷ் எங்க இருக்கான்? சாப்பிட கூப்பிட்டான், இன்னும் போல. மீனாக்கா மட்டும் இருந்தால் தான் தலைவலி மாட்டிக்கொண்டி. ஆமாம், இந்த அண்ணா கூடவே இருந்தார்னா பிரச்சனை. மீனாக்கா மட்டும் இருந்தால் தான் பாவம், அங்கேயும் வரட்டும் இங்கேயும் வரணும். முன்னாடி தங்கம் நம்ம பார்த்து வச்சுட்டா நம்மளே வாரி விட்டுடலாம், வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். அதனாலதான் குட்டி ஹேராக இருந்தால் என்ன ஹேர் ஸ்டைல் வேணால் பண்ணிடலாம். பெரிய ஹேர் ஸ்டைல்னா பெரிய தலைவலி. அப்படியா டி? சிச்சு எப்போ சரி போட்டிருந்தாங்க சாம ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். சில பேருக்கு வயசானவங்களுக்கு இதாகிடும். அதோட மறுநாள் காலைல படுத்த படுக்க அப்படியே இறந்துட்டாங்க. 99 வயசு. 99 வயசு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வரைக்கும் இருக்கிறாங்க. ஆமா, நம்ம ஏன் பாத்துக்கணும்? யோ, இது வேற தொல்லையா இருக்கடா அப்படின்றவங்க கூட தான் எப்பவுமே இருப்பாங்க. என்னதுமா தங்கம் ஆனால் எல்லாரு கூட இருந்து பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு கொடுப்பனையே இருக்காது. நினைக்கிறேன் ஐயோ.
தங்கமயில் இப்படி சொல்லிட்டேன். அம்மா நல்லாவே இருப்பா. அம்மா குட்டி வயசு, அவ குட்டி பாப்பா தெரியுமா? ஆமா சின்னவ அம்மா. தேர்ட்டி ஒன்னாலும் சின்னவ தானே. இப்ப நீ வந்து பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் மம்மி உங்களுக்கு ஜாலியா இருப்பா. அப்புறம் என்ன எங்க பாட்டி சாகும் போது நல்லா இருந்ததுடி இப்பவும் நினைச்சா கஷ்டமா இருக்கு. எங்க பாட்டி தாத்தா நினைச்சா எனக்கு அப்புறம் எங்க பாட்டி இறக்கும் போது பெரிய எங்க அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு எங்க அப்பா வெளியே உட்காந்துட்டு பெரிய பஞ்சாயத்தே பண்ணிட்டு இருந்தாரு. எங்க பாட்டி எடுத்து போடுற வரைக்கும் எங்களுக்கு கையும் இருக்க வேண்டியதுதான. எங்க அம்மா எங்க அப்பா குடிச்சிட்டு போதையில ஏமா சித்தை இருக்கும் போதெல்லாம் பாத்துக்கல. செத்ததுக்கு அப்புறம் ஏமா சித்த ஏமா சித்த எழுஞ்சுவானா எங்கிட்டு வர்றது. அவங்களாம் அந்த காலத்து ஆளுங்கல்ல, ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ். சார் இப்ப ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஏ தம்போ போயிட்டாக்குன்னு அத்தை பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. இந்த ரூம்ல தான் இருக்காங்க அத்தை. அப்படிதான் கால் பண்ணாங்களா அந்த புது சீரியல்ல இருந்து? அதே டைலாக், சேம் டைலாக். எடுத்து போட மாட்டாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுல இப்போ வேணாம் அந்த தோது வேண்டாம் வேண்டாம் சொல்லி உல்டாவா பின்றதோ இது. உல்டாவா பின்றது ரெண்டு தெரியுமா?
நம்ம அந்த ஃப்ரெஞ்சு இது போடுறோம்ல ஃப்ரெஞ்சு பிளாக் போடுறோம்ல அதே மாதிரி நம்ம மேலே எடுத்து பின்னுவோம். இவங்க அப்படியே உள்ள உள்ள வச்சு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் சிக்ஷு, தப்பு இல்லை. நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தனியாக போட போகிறோம் வீடியோ. எப்படி தங்கம் உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ, அதான் அங்கிள் எழுதலாம் எடுத்துக்க சொன்னார்ல. கார் ஷிஃப்டிங் வரும் இல்ல, அங்க கொஞ்ச நேரம் தங்கிதான் இருக்கும். அங்க ஒரு ஸ்டார்ட் இருப்பாங்கல்ல, எடுத்தா வந்து பூ இருக்கானா? பூ இருக்குல்ல. ஓகே, முடி வளர்க்கறது விஷயம் இல்லை, மெயின்டைன் பண்றது தான் விஷயம். தலை வர்றது அதை விட கஷ்டம். எதுவுமே பண்ணல இப்ப வரைக்கும், ஹேர்ல எதுவும் கை வைக்கிறது இல்லை. ட்ரையர் கூட போட மாட்டோம் மோஸ்ட்லி, வீட்லயே ஆத்திட்டு தான் வந்துருவோம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுனால ரொம்ப ஏறமா இருக்கு. ட்ரையர் வேற யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. சொல்றேன், இந்த ஐனிங் கர்ல்ஸ் சொல்றாங்க மட்டும் போட்டுறாங்க. அதை மெயின்டைன் பண்ணணும். ஹேர்ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஆமாம், தேங்காய் எண்ணெய்.
செம்மையா இருக்கு விச்சு ஹேர் ஸ்டைல். ஆமா சூப்பரா இருக்கு விச்சு. என்ன பண்றீங்க மேடம்? வாங்க அடுத்தது மேக்கப் போடுவோம். அதாவது கிளைமேக்ஸில் தான் வந்து தீக்ஷுக்கு வந்து ஒழுங்காக ஹேர் ஸ்டைல் நல்லபடியாக இப்படி வேறு டிஃப்ரெண்ட்டாக மாத்திரம் இருந்திருக்கு. எங்கே வேணா வைங்கண்ணா, எங்கே வச்சா நல்லா இருக்கும் வைங்கண்ணா, இங்கே வச்சா நல்லா இருக்கா? ஆ இந்த கேப்பில் வச்சா நல்லா இருக்கும். ஆமாம் இதுக்கு ஊரில் முளைப்பயிர் எடுத்தாங்கல்ல மாவளுக்கு ஸ்டோன். கல்யாணம் யாருக்கு? கேபிமாக்கு தானே? ஒன்றும் இல்லடி தங்கம். ரொம்ப தள்ளி தள்ளியே வச்சிடலாம். நான் கொஞ்சம் ரொம்ப கிட்ட வேண்டாம். நிற்கும் பொட்டு எப்படி நிற்காம இருக்கும் முடியல? நீ பார்க்குறியா? வராங்களா மீனாக்கா? அப்படியா? தங்கம் அப்படி வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்களா? கரண்ட் தங்க வாங்க பாரு, வயர் அங்க கரண்ட்ல இருக்குல்ல, இது பாரு அது ஆன்ல இருக்கு பாரு. சும்மா ஸ்டைலு நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். ஓகே ஓகே தீக்ஷா.